ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் நல்வாழ்வுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 14 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 27/12/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இரு பாலங்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வேலைவாய்ப்பு தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க 27/12/2021. இப்போ வாங்க, என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, சம்பளம் என்ன, கல்வி தகுதி என்னன்னு சொல்லி முழு தகவலையும் பார்ப்போம். முதல் பதவி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா MBBS லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 60,000 தராங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா டிரைவர் மொபைல் மெடிக்கல் யூனிட், 3 காலி பணியிடம், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், HMV பேட்சாக இருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 9,000 சம்பளமாக தராங்க. தேர்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளீனர் மொபைல் மெடிக்கல் யூனிட், 4 காலி பணியிடம், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 6,000 சம்பளமாக தராங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஒரு காலி பணியிடம், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 8,500 சம்பளமாக தராங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர், ஒரு காலி பணியிடம், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் விண்ணப்பிக்கலாம், சம்பளம் பொறுத்தவரை 8,500 தராங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 2 காலி பணியிடம், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், மாத சம்பளமாக 6,000 தராங்க. செவன்த்து பார்த்தீங்கன்னா அட்டண்டர் கம் கிளீனர் லேபர், ஒரு காலி பணியிடம், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், மாத சம்பளம் 6,500 தராங்க. எயித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, லேப் டெக்னீஷியன் போஸ்ட் பேர். இது பார்த்தீங்கன்னா CMLT அல்லது DMLT படிச்சிருக்கணும், வித் 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 8,000 சம்பளமாக தராங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கார்டு குவாலிட்டி அல்லது ஃபார்மல் குவாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். ஸோ எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்களோ இணைச்சிருங்க. முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே உங்கள் சைனை போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, இந்த முகவரிக்கு பதிவு அஞ்சல் அல்லது விரைவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.